வெல்கம் டு சயானா சமையல். இப்போ நம்ம வந்து கஸ்டர்டு மில்க் ஷேக் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் மில்க் ஷேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி கலக்காத பால். இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து நல்லா காய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் நல்லா சூடு வந்து நல்லா கொதிக்கணும். பால் வந்து நல்லா இப்போ வந்து கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு வருது. நல்லா திக்கான பாலாக இருந்தால் தான் இதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு 1/2 கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதையே போட்டு நல்லா கொதிக்கணும். சீனி கரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு 2 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் எடுத்துருக்கிறேன். அதை வந்து கொஞ்சமாக லேசான சூடு பால் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அதை கலந்து கரைச்சி வச்சுக்கணும். சூடான பாலில் வந்து இதை ஊற்றினா அப்படியே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோம். இப்போ கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடரை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்துட்டு அடி பிடிக்காமல் நம்ம வந்து அடிக்கடி கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து இதை வந்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ வந்து கஸ்டர்ட் மில்க் ஷேக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து கடல் பாசி காய்ச்ச போகிறேன். அது வந்து ஒரு 3 கிராம் கடல் பாசி எடுத்திருக்கேன். அதில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க வச்சுப்போம். இப்போ வந்து கடல் பசியெல்லாம் நல்லா கொதிச்சு கரைஞ்சி வந்துருச்சு. இதுக்கு கொஞ்சமாக நம்ம வந்து சீனி வந்து சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கொதிச்சு கரைஞ்சிருச்சு. இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கடல் பசிக்கு வந்து 2 கலர் எடுத்துருக்கிறேன். ரெட்டு கலர் ஒன்று, லெமன் கலர் ஒன்று. இது கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை உரைய வச்சிடலாம். நம்ம இது கொஞ்சம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா நல்லா கூலாக இருக்கும், ஆறிப்பி செட்டாக இருக்கும். இப்போ இந்த வந்து பால் வந்து ஆறினதுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கூலிங்காக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளுடைய கஸ்டர்டு மில்க் ஷேக் வந்து நல்லா ஆறி நல்லா ஜில்லுண்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து கடல் பாசி வந்து ஆற வச்சுருந்தோம், அதுவும் நல்லா ஆறி போய் செட் ஆகிடுச்சு. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடல் பாசியெல்லாம் நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து கடல் பாசி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் கலந்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கஸ்டர்ட் மில்க் ஷேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் மில்க் ஷேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா சயானா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.